ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து எல்லா ராசிக்கும் ராகுக்கேது பெயர்ச்சி இந்த 2023 நடக்கக்கூடியதற்குண்டான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13ஆம் தேதியும் ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசிக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஸோ அவர்கள் அந்த இடத்துல வந்து அடுத்து 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த இப்போ பார்க்கக்கூடிய இந்த பலாபலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சார பலன்கள், அதாவது சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலன்கள், உங்களுடைய ராசிக்காக சொல்லக்கூடிய பலன்கள். இது வந்து தனிப்பட்டு நம்மளுடைய ஜாதகத்தில் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலன்னு பார்க்கும்பொழுது ஒரு 20-25% பொருந்தி வரும். இது எப்போ அதிகமாக ஒரு 50-60% கூட எப்போ உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ புத்தியோ இல்லை கேது திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பலன்கள் ஒரு 50-60% வரைக்கும் தாராளமாக பொருந்தி வரும். ஸோ இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன திசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத சரிவர பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 20-25% தான் எனக்கு நடக்க போகுது, திசா புத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் எதற்காக இந்த பலன்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும், ஏதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்களில் கெடுபலன்கள் அப்படின்னு ஏதாவது ஒன்று நம்ம கண்ணில் தென்படும்பொழுது அதை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கக்கூடியது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரைட், சரி. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது இவ்வளவு நாள் ராகு பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுபவன் எங்கே இருக்கார்னா 6ஆம் இடத்துலையும் கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் இரண்டுமே வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஒரு 1.5 வருஷ காலம் அட்டகாசமான ஒரு காலமாக இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்படியெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க. இனிமேல் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 11ஆம் இடத்திற்கு கேது பகவானும் போகிறார்கள். இரண்டுமே அற்புதமான ஒரு சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர்களை யாருனாலுமே இந்த உலகத்தில் அந்த விருச்சிக ராசிக்காரர்களை யாருனாலுமே புரிஞ்சிக்கவே முடியாது. அவர்கள்கிட்ட அவங்களுக்கு அன்பு பாசம் வேணும்னு அவர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு பாசத்தை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனால் இரண்டுமே அது அவர்களுக்கு நடக்காது. ஸோ இப்போ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். எல்லாமே ஒரு அனுபவம், அதுவும் ஒரு கசப்பான வழியில் ஒரு அனுபவத்தை சந்திக்கக்கூடிய ஆட்களாகவே விருச்சிக ராசிக்காரர்கள்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது உங்களுடைய அட்வான்டேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த உலகமே கிழக்கால பார்க்குதுன்னா நீங்களும் கிழக்கால பார்ப்பீங்க, ஆனால் மேக்க போய் கிழக்கால பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தை தனியாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஒரு விஷயத்தை, இந்த தனிப்பட்டு நான் இந்த உலகத்தை எனக்கேற்ற மாதிரி நான் என்னால் பார்க்க முடியும், நீ பார்க்காத உனக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ஒரு குணம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியுமா, அதை உங்களுடைய அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சிக ராசிக்காரர்கள் உண்மையாலுமே யாருனாலுமே அடிக்க முடியாதுங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. சொல்லப்போனால் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராசி விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். இந்த ராகுவும் கேதுவினுடைய குணாதிசயமே எப்படி அப்படின்னு சொன்னால், சராசரியான பார்வைக்கு மறைவாக இருக்கக்கூடிய பார்வைகள் அதற்கு கண்ணுக்கு தெரிய புலப்படுத்தும். அப்போது 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுபமான இடம், வலுவான ஒரு இடம். இந்த இடத்துல அவர்கள் வரக்கூடிய காலத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கணும். என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வருவோமே. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, ராகு பகவான் நம்மளுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார் மீனராசியில். குருஸ்தானம், குருவினுடைய வீடு அது. அப்போது 5ஆம் இடம்ங்கிறது என்னது, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம், குருவனுடைய உபதேசம், மந்திர உபதேசங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய குலதெய்வம். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பலன்களும் எப்போ உங்களுக்கு பெருவாரியாக வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க, இந்த ஒரு 1.5 வருஷ காலம் நீங்கள் அட்டகாசமாக மேலே போயிடலாம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அதில் மிஸ் மட்டும் பண்ணிடவே பண்ணிடறாங்க. எப்பெல்லாம் முடியுதோ குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. அந்த ஒன்று மட்டும் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. குலதெய்வத்தை, எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் யாராவது இந்த பிரசன்னம் பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குலதெய்வம் தெரியலைங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வந்து அதற்குண்டான உதவிகள் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பிரசன்னம் பார்த்து குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி, ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வழிபாட்டை சரிவரப்படுத்தி கொள்ளுங்கள். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் பெரிய வேறு எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண வேண்டாம்.
குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத சரி வர இது பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் முன்ன நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி குலதெய்வத்தை மனசில் நினச்சி நிறுத்திட்டு அந்த காரியத்தை செய்யுங்க, எல்லாமே ஜெயந்தான். இதை விட பெரிய ஒரு ரெக்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான. இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த இன்ட்டு மார்க் போட்டு எல்லாம் நாலு புள்ளி வச்சு ஒரு ரவுண்டு போடு வந்துறீங்களா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு, அந்த மாதிரி அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாங்க. சாமியினுடைய பலம் அப்படிங்கிறது என்ன வேணால்னா நல்ல காரியங்கள். ஸோ என்ன வேணாலும் செய்யலாம். சாமியினுடைய பலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தேவையில்லாமல் நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ முன்னாடி நிறுத்திட்டு நான் கஷ்டப்பட்ட நாளிலெல்லாம் நீ எனக்கு இல்லை இல்லை நீ சாமியே இல்லைன்னு சொல்கிறான் அந்த ஒரு வார்த்தைக்கும் அந்த ஒரு மனோநிலைக்கும் போயிடாதீங்க. இது ஒரு உகந்த காலம். தெய்வத்தினுடைய பலத்தையும் அனுகூலத்தையும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குழந்தை பாக்கியத்தை வேண்டி நிற்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. குரு உபதேசம் வேண்டும், எனக்கு குரு வேணும் அப்படின்னு தேடி கொண்டு போகிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குரு கிடைப்பார். குருவினுடைய உபதேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக கொஞ்சம் சின்ன குரூப் தான் அப்படின்னாலுமே இருந்தாலும் இந்த மந்திரம் மாந்திரிகம் ஸோ அது சார்ந்து போகக்கூடிய ஆட்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கும். பட் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் போக வேண்டாம், அது உங்களுக்கு ஒரு எல்லை தெரியாமல் அப்படியே கூட்டிகிட்டு போகும். தேவையில்லாத ஒரு சில ஆசைகள் எல்லாம் காட்டி கொடுத்து நம்மளுடைய புத்தி ஒரு சில நேரத்தில் நம்மளை மாற்றி விட்டுரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அந்த படிப்பினையும் விட்டுட்டு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக குரு உபதேசம் குரு தீட்சை அப்படிங்கிறது வாங்கிக்கங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது எதுவுமே வேண்டாம், நான் செவனேன்னு உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தியானம் செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அது அதிகமாகும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேசாமல் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த விதமான என்ன அலைகளும் இல்லாமல் அமைதியாக பேசாமல் உட்காருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நல்லா எப்படியெல்லாம் ஒரு நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அடைய முடியும். அதற்குண்டான அந்த பாத்வே அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாக கிடைக்கும். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னதாகவே தெரிய வரும். ஸோ அந்த இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து சுகம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே எதிர்பார்த்துருந்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ வருது, கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய காலம் ஐந்தாம் இடம். திருப்ப சொல்கிறேன், அது வந்து சுபஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது புண்ணியத்தை அதிகமாக சேர்க்க வேண்டிய காலகட்டங்களாக இது இருக்குது. யாருக்காவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ நான் அடக்கக்கூடிய அந்த ராகுகேது பெயர்ச்சியோட சுக்கர பகவான் தொடர்பு பெறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கலைத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நடிப்பு அந்த மாதிரி இந்த கலைத்துறை எதாக இருந்தாலும் இந்த சினிமா ஃபீல்டு நாடகம் ஸோ அந்த மாதிரி கலைத்துறை அதில் வந்து பெரியாளாவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்குது. தந்தை வழியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ரொம்ப பர்டிகுலராக தந்தையினுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கேதுவும் உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான பொசிஷனில் தான் இருக்கார். அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி ஆனால் ரொம்ப பர்டிகுலராக அப்பா சைடில் இருக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டி அப்பாவுடைய அப்பா அம்மா ஸோ அவங்க மூலமாக நமக்கு நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது நிறைய தான தர்ம காரியங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதுவும் வயதில் முதிர்ந்தவர்களுக்கு உங்களால் என்ன இயன்ற உதவி முடியுமோ அவர்களுக்கு அதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பேர் புகழ் கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான காலகட்டங்களாக இந்த ஒரு ராகு பெயர்ச்சிக்குண்டான காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது இதெல்லாம் ராகு பகவானுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு சொன்னது. இப்போ கேது பகவானுக்கு வருவோமே, இதுவும் ஒரு ஃபேவரபுளான பொசிஷன். கேது பகவான் எங்கே போகிறார், 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு முக்கியமான பாவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஸோ உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையுமே செயலாகக்கூடிய காலங்களாக இது இருக்கும், காலமாக இது இருக்கும். அதாவது நீங்கள் என்ன நல்லா முயற்சி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அத்தனை முயற்சி நீங்கள் தைரியமாக இது எடுப்பீங்க. வாடா பார்த்துக்கலாம்ண்ணா, ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை போட்டு சாச்சாச்சாச்சிருப்பா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் எப்படி இந்த சூழ்நிலை என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். மறைமுக எதிரிகளிலிருந்து நேர்படையே இவன் தான் எனக்கு தொந்தரவு பண்ணுறான், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, எனக்கு இத்தனை திறமை இருந்தும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஏங்கி அந்த காலம் மாறப்போகிறது. உங்களை தேடி உங்களுக்கு ஒரு நல்ல நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும். கேர்ஃபுல்லாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். பழசு தேவையில்லாத அந்த இதெல்லாம் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டு விடக்கூடாது. ஸோ தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்வீங்க, செய்யுங்க, அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதாவது ஒரு காரியத்தை செய்கிறது அதுக்குண்டான வெற்றி கிடைக்கிறது, கிடைச்ச வெற்றியை அனுபவிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, மூணு தனித்தனி ஸ்டேஜ். இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த மூணையுமே அனுபவிக்க நம்மளால் முடியும். காரியத்தை செய்யவும் செய்வோம், செய்கிறது வேலையும் செய்கிறது பலிக்கவும் செய்யும், பழித்ததை நீங்கள் முழுமையாக உட்காந்து அனுபவிக்க முடியும். ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு நடக்கும். தன் முயற்சியால் அழிவு, இந்த இடத்துல அழிவுங்கிறத நெகட்டிவ்னு எடுத்துக்கூடாது. உங்களுக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள் தான். எல்லா கையும் இப்படி தான் திருப்பிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பீங்க. ஃபுல் பிரெயின் அண்ட் ஆக்ஷன் எல்லாமே நீங்கள் தான் இருப்பீங்க. தைரியமாக காரியத்தை இறங்கி செய்யுங்க, பக்காவாக பிளான் பண்ணி இறங்குங்க.
அட்டகாசமாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். பொருள் லாபம், நிம்மதியான வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தாராளமாக உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். மூத்த சகோதரம், ஸோ அவர் கூட ஒரு நல்ல ஒரு மூத்த சகோதரம்னு இல்லை, ரெண்டு பேருமே தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஒரு நல்ல இணக்கத்தோடு கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தயவு செஞ்சு அவங்கனால நம்மளுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அவங்க கூட எந்த ஒரு சண்டை சச்சரவையும் வளர்த்திக்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா இந்த காலம் நல்லதாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக பேசி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், ஸோ கலத்திரம். ஸோ அவங்க கூட எந்த ஒரு மனஸ்தாபமும் சின்ன சின்ன இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அது வழக்கமாக இருக்கிறது தான். பட் இப்போ ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏதாவது ஒன்று அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ரெண்டு பேர் ஏதோ பேச போக யாரோ ஒருத்தருக்கு வாயை கட்டினா சரியாக போகும் அப்படிங்கிறது தோணுச்சுன்னா, விருச்சிக ராசிக்காரர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய வாயை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பெருசாகாது. பட் தொந்தரவு படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பேச்சு நின்று போயிடும்ல, அதுக்காக சொல்லப்படுறதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திருமணம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு குழப்பம், இதை விட இன்னொரு பெட்டராக இருக்குமா, இதை விட இன்னும் இப்போ திருமணம் பண்ணணுமா இல்லை அப்படி போகலாமா, இந்த ஒரு குழப்பம் நல்ல வரன் வந்தாலுமே அந்த ஒரு மனசில் ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். திங்கக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க, இது சரியாக போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குலதெய்வம், குலதெய்வத்தை பிடிச்சிக்கங்க, எல்லாமே நல்லபடியாக நம்மளுக்கு மாறி நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே, இல்லை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, எனக்கு ஒரு நல்ல பதவி பேர் புகழ் வேணும், அதனால் எனக்கு பொருள் லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், அட்டகாசமான ஒரு காலம், நல்லபடியான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு எப்பவுமே விருச்சிக ராசிக்காரர்கள் பெருவாரியான நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காசு இருந்தாவே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தாலுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு உண்டான குணம் வேறு யாருக்குமே தெரியாது. அது அந்த ஜாதக ரீதியாக அது தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், காசு பணம் கிடைக்கும், வீண் ஆடம்பரம் வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சரின்னு தான் தோணும், ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் அது மேலே இருக்க காசு போயிடும், இது என்னது போய் இது சரி இருக்கட்டும் இது வாங்கியிருந்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு போயிடும். ஸோ அதனால் யோசித்து பொறுமையாக நீங்கள் வாங்குங்க. அந்த ஒரு உந்துதலின் பேரில் எந்த காசாக அனாவசியமாக செலவு பண்ணிடாதீங்க. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க. அப்படி ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி முடியட்டும், பிறகு உங்களுக்கு அந்த எந்த ஒரு வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஒரு அனாவசிய செலவுகளையும் செய்துவிட வேண்டாம், பொருள் நஷ்டம் அப்படிங்கிறதாகும். பேரட்சிக்கு பிறகு பொறுமையாக பார்க்கலாம், உங்களுடைய என்ன மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மந்திரம் மாந்திரிகம் அது படிக்கிறேன் இல்லை அது சைடு போகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு போயிட வேண்டாம். அது உங்களை ஒரு மாதிரி எழுத்துட்டு போயிடும், அதுலேருந்து திருப்பி வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ எல்லாமே நல்லதாக இருக்குது. நான் குறைன்னு சொல்கிறதுக்கு இந்த தடவை விருச்சிகத்துக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குலதெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. வாய்ப்பு கிடச்சிதுன்னா மைசூரில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் சும்மா ஒரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்தபடி பெருசாக எந்த ஒரு இதுவும் பயப்படணும் எந்த ஒரு இதுக்கும் அவசியம் கிடையாது. இறை வழிபாடும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மமும் உங்களை நல்ல வழியில் உயர்த்தும், பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களை நல்ல வழியில் உயர்த்தும். இதுவே போதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இது ஒரு பொன்னான காலமாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்லேயே நம்ம வந்து முடிப்போம், முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த ராகுகேது பயிற்சிகளுக்கு உண்டான பலன்கள். நாளைக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நேர்ந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்து பண்ணி நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.